ஹாய் யூஸ் இன்றைக்கி நம்ம ஆப் இன்டர்வியூவில் ப்ராப்ளம்ஸ் ஆன் டிஜிட்ஸ் டிஜிட்ஸை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் யூபிஎஸ்சி 2017 கேட்டதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட் இஃப் அ புக் கண்டெய்னிங் 150 பேஜஸ் அண்ட் யூஸ் டு பி நம்பர் ஃப்ரம் 1 to 150. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு புக் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 பேஜ் இருக்குது, அது கீழே போடும் பார்த்தீங்களா பேஜ் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு மொத்தம் 150 பேஜ் இருக்குது. அந்த பேஜஸை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை டிஜிட் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுதான் கொஸ்டின், இது இந்த வருஷம் கேட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், மொத்தம் ரெண்டு டைப்பில் தான் கொஸ்டின் கேட்க முடியும் டிஜிட்ஸை வச்சு. இது இந்த வருஷம் கேட்டது. இது வந்து இன்னொரு மெத்தட், மொத்தம் ரெண்டு விதமான கொஸ்டின் மட்டும்தான் இந்த டிஜிட்ஸை வச்சு கேட்க முடியும். அப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து டிஜிட் கேட்டிருக்காங்க, 150 பேஜ் இருக்குது, எத்தனை டிஜிட் தேவை, அந்த 150 பேஜை அடியை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 309 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த டோட்டல் டிஜிட்ஸாக யூஸ்டு, இப்போது இந்த 309 டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணி எத்தனை பேஜை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இந்த ரெண்டு விதத்தில் தான் கொஸ்டின்ஸ் வரும், வேறு விதத்தில் கேட்க மாட்டாங்க. ஒன்றா பேஜஸ் கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா டிஜிட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை பேஜ் அதனால் ப்ரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, இது ரெண்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, இது கான்செப்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவப்படலாம். ஒன்றுமே இல்லை, இந்த இதுதான் நம்ம சிம்பிள் கான்செப்டே டெய்லி பார்க்குறது தான். அதாவது நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 10 to, அதாவது இது வந்து 1 digit numbers, 1 digit numbers மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 digits தான் இருக்குது. 2 digit numbers பார்க்குறப்போ 10 ஸ்டார்ட் ஆகும் 2 digit number, 99 வரைக்கும் இருக்கும், அடுத்த நம்பர் 100 வந்து 3 digit number ஆகும். அதனால் இதுக்குள்ளே மொத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 90 digits. அதுவே 3 digit number பார்த்தீங்கன்னா 100 to 100 ஸ்டார்ட் ஆகும், 999 வரைக்கும் இருக்கும். இதிலோட மொத்த அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 903 digit numbers இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 digit numbers பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1000 ஸ்டார்ட் ஆகும், அது எண்டிங் பார்த்தீங்கன்னா 9999 வரைக்கும் எண்ட் ஆகும். இப்போ இதில் மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9000 digits இருக்கும். இது மாதிரி சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 1 digit numbers எவ்வளோ இருக்குது, 2 digit number எவ்வளோ இருக்குது, 3 digit number எவ்வளோ இருக்குது, 4 digit number எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது தான். சரி வாங்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் மொத்தம் 150 பேஜ் ஒரு புக்கில் இருக்குது, அது புக்குக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுக்கணும், அந்த பேஜ் நம்பர் வந்து 1 ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் 150 வரைக்கும் வரணும், அதுக்கு எத்தனை டிஜிட் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வழக்கமாகவே ஒரு புக் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபெஜ் வந்து 1 கொடுத்துருப்பாங்க, அப்படியே 2, 3, 4 அப்படியே போய் 9 வரைக்கும் இருக்கும், 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பராகவே இருக்கும். நீங்கள் தெரியாது பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும். அப்போது சிங்கிள் டிஜிட்ஸ் வந்து எத்தனை யூஸ் ஆகும்னா மொத்தம் 9 digits வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 digit number வந்து அப்புறம் 9 முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 10 ஸ்டார்ட் ஆகும், 99 வரைக்கும் 2 digit numbers அதில் இருக்கும் ஒரு புக்கில். அப்புறம் மறுபடியும் அடுத்து 3 digit number 100 ஸ்டார்ட் ஆகும், 100 ஸ்டார்ட் ஆகி மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 digit number தேவைன்னா ஃபஸ்ட்டு 1 to 9 வரைக்கும் நம்ம புக்கில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு 9 இருந்தால் போதும், அதாவது 9 digits இருந்தால் போதும், அதனால் 9 digits தான் தேவைப்படும். அதுவே 2 digit numbers ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் இப்போ ஒரு பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு 2 digits தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 10 ஃபில் பண்ணுறதுக்கு 10th பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு 1 ஒரு டிஜிட் தேவைப்படும், 0 ஒரு டிஜிட் தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 digit number ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு 2 digit தேவைப்படும், அதனால 2 digit numbers. அப்படி பார்த்தீங்கன்னா 2 digit number 90, 100 to 99 பார்த்தீங்கன்னா 90 digit பார்த்தோம். அப்போ அது இன்டூ 2 போடணும், மொத்தம் எத்தனை டிஜிட் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. இன்டூ 2 போட்டால் ஒரு டிஜிட்டுக்கு 2 நம்பர்னா 90 digit 150 நம்பர், 180 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். அடுத்து 3 digit வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 digit number வந்து ஸ்டார்டிங் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே மொத்த பேஜே 150 கொடுத்துருப்போம், அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 150 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இந்த இதுக்கு இடையில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தோம்னா இதுலேயே பார்த்துக்கணும், இதுக்கடையில் இருக்கிற நம்பர் வந்து 51
பேஜஸ் இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா 101, 102, 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 நம்பர்ஸ் இருக்கும். 100 மிஸ் பண்ணியிருக்கூடாது, அதனால் அது வந்து அது வந்து சேர்த்துனா 51. இதில் 100 டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 digits தேவைப்படும், 100, தெரியுங்களா? 3 digits தேவைப்படுறதுனால 3 × 3 போட்டிங்கன்னா 153. அப்போ பார்த்தீங்கன்னா 1 digit பிரிண்ட் பண்ணுறதுக்கு 9 numbers, 2 digit பிரிண்ட் பண்ணுறதுக்கு 180 numbers தேவைப்படும், அப்புறம் 3 digit பார்த்தீங்கன்னா 150 digits தேவைப்படும். அப்போ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து 342 வரும். இதுதான் அந்த கொஸ்டின்க்கு ஆன்சரு. அதாவது 342 digits வந்து தேவைப்படும். அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை வச்சு நம்ம 150 pages வந்து 150 pages பேஜ் நம்பர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 309 digits, மொத்தம் 309 digits கொடுத்துட்டாங்க. அதை வச்சு எத்தனை பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 309 கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி 1 digit பேஜ் கிரியேட் பண்ணோம்னா எத்தனை பே செலவாகும் பார்த்தீங்கன்னா 9 digits தான் செலவாகும். சரி அடுத்தது 2 digit பேஜை கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் செலவு பண்ணால் 180 digits செலவாகும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 189. அப்போது 309 189 செப்பரேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 120 digits வந்து சும்மா இருக்கும். நம்ம 99 pages பிரிண்ட் பண்ணிட்டோம், பிரிண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 120 digits வந்து சும்மா இருக்கும். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 digit பிரிண்ட் பண்ணியாச்சு, 2 digit பிரிண்ட் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம 3 digit நம்பர்ஸ் தான் பிரிண்ட் பண்ணோம். சரி இந்த 120 digits வச்சு எத்தனை 3 digit நம்பர் பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சாரி டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 120 பை 3 போட்டிங்கன்னா மொத்தம் இன்னும் 40 pages கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அப்போ இது வரைக்கும் நம்ம 99 pages கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. இங்கே ஒன்று இது பார்த்திங்க இதில் 90, இதில் 9 அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 99 pages கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே 3 digit நம்பர் வந்து ஒரு 40 pages கிரியேட் பண்ணலாம் மீதி இருக்கிற டிஜிட்டை வச்சு அப்படின்னு தெரியும். அப்போ 99 pages ப்ளஸ் 40 போட்டோம்னா 139, அதாவது 139 pages வந்து பேஜுக்கு உண்டான நம்பர்ஸ் வந்து நாம் கீழே அடிக்க முடியும். 139 pages நம்பரை நம்ம அடிக்கலாம். இதுக்கு செலவாகக்கூடிய டிஜிஸ் பார்த்தீங்கன்னா 309. அப்போது அதே மாதிரி தான் போன டைம் பார்த்தீங்கன்னா 150 pages 342 தேவைப்பட்டுச்சு. இங்கே 139 பார்த்தீங்கன்னா 139 pages அடிக்கிறதுக்கு 309 pages தேவைப்படும். இந்த மாதிரி இது ரெண்டு டைப்ஸ் தான் இருக்குது கொஸ்டின்ஸு. இது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் கன்ஃபார்மாக ஒரு ஒரு கொஸ்டின் வருஷம் கேட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இது ஈஸி டாபிக் தான். நம்ம இதை செலவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 40 seconds தான் இந்த ஒரு சம்மா சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா பின்னாடி ஏதாவது டஃபாக சம் வந்துச்சுன்னா அதை அதை நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸை வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.